மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 8.3 இருக்கக்கூடிய முதலாவது கணக்குரிய விடையை தான் பார்க்க போகிறோம். 10 தொழிலாளர்களின் மாத வருமானங்கள் முறையே 5000, 7000, 5000, 7000, 8000, 7000, 8000, 7000, 8000, 7000, 8000, 7000, 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 8000, 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
இடைநிலை அளவு வேணும் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதணும். ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறது நம்ம ஏறு வரிசையில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். ஏறு வரிசைங்கிறது எப்படி, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் நோக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். அதுக்கு பிறகு தான் என்ன வரிசை அப்படின்னா ஏறு வரிசைன்னு. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது, இதில் இருக்குது சின்ன நம்பர் என்னது 5000. 5000 எத்தனை தடவை வந்திருக்கும் பாருங்கள், 1, 2, 3 தடவை 5000 வந்திருக்கு. அப்போ 5000 அப்படிங்கிறது 3 தடவை எழுதுங்க. அடுத்ததாக இருக்கிறது 7000. 7000 எத்தனை முறை வந்திருக்கும் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 முறை வந்துள்ளது. சரியா, அடுத்ததாக 8000 எத்தனை தடவை வந்திருக்கும் பாருங்கள், 1, 2. அப்போ 8000 அப்படிங்கிறத எத்தனை தடவை போட்டுக்கோங்க அப்படின்னா நீங்கள் 2 தடவை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சராசரி பாக சொல்லியிருக்காங்க. சராசரி பாகத்துக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என், அதாவது கூட்டுத்தொகை. அப்போது இது நம்ம ஈஸியாக கூட்டிடலாம். 5000 எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா 3 தடவை வந்திருக்கு. அப்போ என்ன எழுதுங்க, 5000 × 3 ப்ளஸ் 7000 எத்தனை தடவை வந்திருக்கு பாருங்க, 5 தடவை வந்திருக்கு. 7000 × 5 ப்ளஸ் 8000 எத்தனை தடவை வந்திருக்கு நமக்கு, 8000 அப்படிங்கிறது 2 தடவை வந்திருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரிங்களா, எழுதியாச்சா. இப்போ 5 × 3, 5 × 3 எவ்வளவு, 15. இந்த 3 0 நான் இங்கே 3 0 போட்டுட்டேன். ப்ளஸ் 7 × 5 எவ்வளவு, 35. 35 போட்டாச்சு. இந்த 3 0 இருக்கா, இதை இங்கே போட்டுருங்க. ப்ளஸ் 8 × 2 எவ்வளோ அப்படின்னா 16. எத்தனை ஜீரோ இருக்குது, 3 0 இருக்குது. இந்த 3 0 இங்கே போட்டிருங்க. பை இங்கே என்ன இருக்குது நமக்கு, 10 இருக்குது. சரிங்களா, இப்போ 15 ம் 35 ம் கூட்ட நமக்கு என்ன வரும் அப்படின்னா 50. 50 + 16 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 66 வரும். எத்தனை ஜீரோ இருக்குது, 1, 2, 3 0. அப்போ இங்கே நீங்கள் 3 0 போட்டுக்கோங்க. பை 10 இந்த 1 0 இந்த 1 0 என்ன ஆயிரும் நமக்கு, கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு எக்ஸ் பார் அதாவது சராசரி அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ₹6600. இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இடைநிலை அளவு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இப்போ இடைநிலை அளவு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு உறுப்புகளோட எண்ணிக்கை தெரியணும். நம்ம ஏற்கனவே மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்து வச்சுருந்தோம், 10 உறுப்பு இருக்குதுன்னு பார்த்து வச்சுருந்தோம். அப்போ நம்ம உறுப்புகளோட எண்ணிக்கையை நம்ம என்னென்னு போட போகிறோம் அப்படின்னா 10 போட போகிறோம். 10 அப்படிங்கிறது இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணாக வந்துச்சுன்னா நமக்கு ஃபார்மாக தெரியும், n/2 உறுப்பு ப்ளஸ் n/2 + 1 உறுப்பு. இதில் எண் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா 10/2. இங்கே என்ன வரும், 10/2 + 1. சரிங்களா, இப்போ 2 × 2 = 10. அதே மாதிரி இங்கே 2 × 2 = 10. அப்போ நமக்கு எத்தனாவது உறுப்பு வருது நமக்கு, இங்கே 5வது உறுப்பு. இங்கே பாருங்கள், 5 + 1 என்னது அப்படின்னா 6வது உறுப்பு. அப்போ நமக்கு 5வது உறுப்பும் 6வது உறுப்பும் என்னென்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5. 5வது உறுப்பு 7000. 6வது உறுப்பு நமக்கு என்னது அப்படின்னா 7000. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது என்ன எழுத போகிறோம், நம்ம இங்கே 7000 + 7000/2 கூட்டம் நமக்கு என்னப்போ வரும், 14000/2. அடி கொடுத்துடலாமா, 2 × 2 = 7 × 14. இந்த 3 0 இங்கே நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு இடைநிலை அளவு நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 7000 கிடச்சிருக்கு. அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முகடு பார்க்க போகிறோம்.
முகடு அப்படிங்கிறது எந்த மதிப்பு அதிக தடவை வந்திருக்கோ அதான் என்னது அப்படின்னா முகடு. இப்போ இதில் பாருங்கள், 7000 பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 7000 தான் அதிக முறை வந்திருக்கு. எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா 5 தடவை வந்திருக்கு. அதனால் முகடு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 7000. அதிக முறை வந்த மதிப்பு தான் என்னது அப்படின்னா முகடு. இந்த கணக்கு ஒரு ரொம்ப எளிமையான கணக்கு. இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற கணக்குகளுக்கு உண்டான விடையை பார்க்கணும் அப்படின்னா 8.3 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.